எப்பொழுதும் உனக்கு பூஜை செய்ய மாட்டேன் கண்ணா. உன்னை எப்பொழுதும் கடவுளாக ஏற்க மாட்டேன், எப்பொழுதும் ஏற்க மாட்டேன். புரிகின்றதா உனக்கு? எப்பொழுதும் திறக்க மாட்டேன், இனிமேல் தீபமும் ஏற்ற மாட்டேன், ஏற்ற மாட்டேன். ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜோதா. உன்னை சமாதானப்படுத்திக் கொள் ஜோதா. குழந்தை மனதை தேற்றிக்கொள்ளம்மா. என்னை அழைக்கின்றான் அத்தை. நான் அவன் குரலை கேட்டேன், அது என்னுடைய மகன்தான், என்னுடைய மகன்தான். ஹசன், ஜோதா, 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 தயவு செய்து நில்லுங்கள். ஜோதா நில்லுங்கள், ஜோதா நில், நில்லுங்கள் ஜோதா பேகம். பண்ணி அவர்கள் எங்கே சென்றார்கள்? இல்லை 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 இல்லை, அழக்கூடாது என் செல்லமே, ஏன் அழுகிறாய்? ஜோதா பேகம் தாங்களா? என் குழந்தை ஏன் அழுகிறான்? தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்னுடைய குழந்தை கூடாது, அம்மா இருக்கிறேன். பசிக்கின்றதா? சரி சரி சரி, என்னோடு வா. இவரை உசைனிடம் சிறிது நேரம் இருக்க விடுங்கள், இதனால் இவருடைய மனபாரம் சற்று குறையக்கூடும். ஜோதா பேகம், உசைன் இப்பொழுது உறங்கிவிட்டான், தாருங்கள். அவனை என்னிடம் தந்துவிடுங்கள், அவனுக்கு இப்பொழுது வயிறு நிரம்பி இருக்கும், தாருங்கள். அது மட்டுமல்லாமல் இவன் கைகளில் உறங்குவதில்லை, தொட்டிலில் உறங்குவதுதான் வழக்கம். தாருங்கள். ஹுசைன், என் செல்ல இளவரசனே, பார்த்தாயா, அம்மா வந்துவிட்டேன். தாங்கள் இங்கு, தாங்கள் இன்னும் உறங்கவில்லையா? அதைத்தான் நானும் கேட்கிறேன் ஜலா.
இங்கு தனியாக இப்படி அழுது கொண்டு தாயே, தாங்கள் நீங்கள் மகாராணி எதற்காக தரையில் அமர்கிறீர்கள்? இருக்கையின் மீது அமருங்கள். ஷெகன்ஷா, நீயே அமர்ந்திருக்கும் போது நான் ஏன் அமரக்கூடாது? ஒரு பிள்ளை அமர முடியும் என்றால் தாயால் ஏன் முடியாது? ஜலா, உன்னுடைய வேதனையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை மகனே. எல்லாவற்றையும் கொட்டிவிடு. உன்னுடைய வலியை, உன்னுடைய கண்ணீரை, உன்னுடைய கண்ணீரை முழுவதுமாக கொட்டி தீர்த்து விடு. வாய் விட்டு அழுது உன் மனவலியை போக்கிக் கொள். என்னால் ஜோதா பேகத்தின் முன்பு அழ முடியவில்லை. அவரால் வலியை தாங்க முடியவில்லை. என்னால் அவரது நிலைமையை பார்க்க முடியவில்லை. நானும் ஜோதாவை நினைத்து மிகவும் கவலைப்படுகிறேன். நீதான் அவளுக்கு இந்த நேரத்தில் துணையாக இருக்க வேண்டும். அவருக்கு தைரியம் அளிக்க வேண்டும். நான் ஏற்கனவே தோற்றுவிட்டேன் தாயே. இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது ஜலால். தலையெழுத்தின்படிதான் எல்லாம் நடக்கும். தலையெழுத்து? இந்த ஜலாலுதீன் முகமத் இது நாள் வரை தனது விதியை தன் வாளை கொண்டு எழுதி வந்தான். ஆனால் இம்முறை ஏன் என்னால் என் தலையெழுத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை? நான் சொல்வதை கேள். இப்படி நீயே உடைந்து விட்டால் ஜோதாவை யார் தேற்றுவது? உசேன் அழுவதை கேட்டு ஜோதா பேகம் ஓடி அவனுக்கு பால் ஊட்டியது ருக்கையா பேகத்திற்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ஆனால் உண்மையை யாராலும் மறுக்க இயலாது மகனே. உண்மை என்னவென்றால் உசேனை பெற்றவள் ஜோதா தானே. ஆகையால் இந்த நேரத்தில் உசேன் ஜோதாவிடம் இருந்தால் அவள் சற்று நிம்மதியாக இருப்பாள் அல்லவா? பெற்ற வயிறுக்கு சிறிது ஆறுதல் கிடைக்கும். உசேன் இப்பொழுது ஜோதாவிடம் இருந்தால் தன் மன கஷ்டத்திலிருந்து ஜோதா வெளிவந்து விடுவாள். நான் என்ன கூறுகிறேன் என்று உனக்கு புரிகிறதா ஜலா? ஏன் இவ்வளவு இருட்டாக இருக்கிறது? விளக்கை ஏற்றிவை மோதி. வேண்டாம் மோதி, விளக்கை ஏற்றாதே. நான் இருளில் இருக்கவே விரும்புகிறேன் மோதி. நான் கூறியது கேட்கவில்லையா? உடனே விளக்கை ஏற்றிவை. ஏதாவது சாப்பிட்டீர்களா? எனக்கு பசி இல்லை. உணவை உதாசீனப்படுத்தக்கூடாது என்று தாங்கள் தானே என்னிடம் கூறினீர்கள்? அந்த நாட்கள் சென்று விட்டது ஷேன்ஷா. இனி எனக்கு எப்பொழுதும் எதை குறித்தும் கவலை இல்லை. நீங்கள் இப்படி இருப்பது எனக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? நானே உங்களுக்கு உணவு தருகிறேன். இந்தாருங்கள், இந்தாங்கள், சாப்பிடுங்கள். கொஞ்சமாவது சாப்பிடுங்கள். வேண்டாம், எனக்கு உண்ண விருப்பமில்லை. ஜோதா பேகம் இப்படி இருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் மனதில் வாழ்வதற்கான நம்பிக்கையை நான் மீண்டும் ஊட்ட வேண்டும். உசேன் தன் அருகில் இருந்ததால் ஜோதா பேகத்திற்கு மன ஆறுதலும் சற்று நிம்மதியும் கிடைத்தது. நான் ஷெகன்ஷாவிடம் ஜோதா பேகத்தின் ஒரு குழந்தையை யாசித்திருக்கிறேன் மகாராணி. ருக்கையா பேகம், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். குழந்தை பாரிசு என்பது அல்லாஹ் அளித்த பரிசாகும். என்னால் ஒரு தாயிடமிருந்து குழந்தையை பறிக்க முடியாது. உங்கள் விருப்பம் நிறைவேறாது. ஆனால் நான் என் குழந்தையை வேறு ஒரு பெண்ணிற்கு அளிக்கவில்லையே. தங்களுடைய மனைவிக்கு தானே அளிக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை கூறவா ருக்கையா பேகம்? தங்களுக்கு அச்சமாக இல்லையா? அச்சமா? நான் எதை குறித்து அச்சப்பட வேண்டும்? அது சரி, நீங்கள் இவ்வளவு தெளிவில்லாதவர் என்று நான் நினைக்கவில்லை. இப்போது ஹசனும் நம் அல்லாவிடம் சென்று விட்டான். இந்த ஹுசைனும்
ஜோதா பேகம் பெற்ற மகன் தான் அல்லவா? ஒருவேளை அவர் ஹுசைனை திரும்ப கேட்டுவிட்டால்? வார்த்தையை அளந்து பேச கற்றுக்கொள். ஹுசைன் என்னுடைய குழந்தை, அதை நீ மறந்து விட்டாயா? நான் தான் இவனுடைய அம்மா. ஷேன்ஷா எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை நிச்சயமாக அவர் மீற மாட்டார். அதோடு ஜோதா பேகமும் ஹுசைனை விரும்பித்தான் என்னிடம் அளித்திருக்கிறார். அவரிடமிருந்து ஹுசைனை நான் பறிக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இவனை தர முடியும்? உண்மைதான், அவ்வாறு நடக்க கூடாது. ஆனால் நான் கேள்விப்பட்டேன், அவர் பதற்றத்தோடு இங்கு வந்து ஹுசைனை மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு அவருக்கு பால் கொடுத்தாராமே. அப்படி என்றால் ஹுசைன் மீது இன்னும் அவர் உரிமை வைத்திருக்கிறாரா? எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதே. ருக்கையா பேகத்திற்கு பெரிய மனம் இருப்பதால் தான் ஜோதா பேகம் பால் ஊட்டியதை அவர் தடுக்காமல் இருந்தார். என்னால் அப்பொழுது என்ன செய்ய இயலும்? பாவம் ஜோதா பேகம் தன்னுடைய மகனை இழந்து விட்டார். அவருக்காக நான் எதையாவது செய்யலாம் அல்லவா? இதையும் மறந்து விடாதீர்கள், ஹசனுக்கு பின்பு ஹுசைனுக்கு தான் அரியணை ஏறும் தகுதி இருக்கிறது. நீங்கள் அவருக்கு அம்மாவாக இருந்தால் தான் நீங்கள் ராஜமாதாவாக முடியும். ருக்கையா பேகம், வாருங்கள். ஜலால், ருக்கையா என்னை உன் தோழனாக பாவிக்கின்றாயா? பாவிக்கின்றாயா என்றால் நாம் இருவரும் பால்ய நண்பர்கள் ஜலால். தாங்கள் ஏன் இவ்வாறு கேட்கிறீர்கள்? அப்படி என்றால் உன் நண்பன் எதை கேட்டாலும் நீ அதை மறுக்காமல் தருவாய் அல்லவா? என்ன விஷயம் ஜலால், எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறதா? எதுவும் சரியாக இல்லை. என்னால் ஜோதா பேகத்தின் நிலைமையை பார்த்து தாங்க முடியவில்லை. பாவம், அவர் நிர்மூலமாகிவிட்டார். எனவேதான் நான் இவனை மீண்டும் எடுத்து செல்ல வந்திருக்கிறேன். என்ன? தங்களால் எவ்வாறு இப்படி யோசிக்க முடிந்தது ஜலால்? தாங்கள் எனது ஹுசைனை எவ்வாறு என்னிடம் கேட்க முடியும்? என்னிடமிருந்து என் குழந்தையை பறிக்க வந்தீர்களா? ருகையா, ஜோதா பேகம் அவர்கள் உங்கள் கனவை நிறைவேற்றினார். ஆனால் இன்று அவர் கனவு கலைந்து விட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் விளக்கேற்ற நினைத்தவரின் வாழ்க்கை இப்பொழுது இருள் எனும் சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. இந்த குழந்தையை பெறுவதன் மூலம் வாழ்க்கையின் மீது விருப்பத்தை இழந்த அவர் மீண்டும் வாழ்வதற்கான அர்த்தம் கிடைக்கும். முழுமையாக இல்லை என்றாலும் ஏதோ சிறிது காலத்திற்காவது அவருக்கு அவர் குழந்தையை திருப்பிக் கொடுங்கள். இதற்காக ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் தன் இரு கைகளையும் கூப்பி வேண்டி விரும்பி உங்களிடம் பிச்சை கேட்கின்றேன். தாருங்கள், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். அற்புதம் ஜலால், அற்புதம். தாங்கள் தங்களுடைய ஒரு பேகத்தின் சந்தோஷத்திற்காக தாங்கள் இன்னொரு பேகத்தை அழ வைக்கிறீர்களா ஜலால்? எனக்கு நன்றாக புரிகிறது. ஜோதா பேகம் எவ்வளவு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் ஒருவரின் காயத்தை ஆற்றுவதற்காக இன்னொருவரை காயப்படுத்துவது சரியாக இருக்காது ஜலால். ஒரு தாயின் மடியை நிரப்புவதற்காக தாங்கள் இன்னொரு தாயின் மடியை வெறுமையாக்குவீர்களா? ஏனென்றால் ஹுசைனை நான் பெறாததால் தானே? நான் சிறிது காலத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இது ஒரு நாள் விஷயமாக இருக்கும். நாளை இது ஒரு வாரமாகும். பிறகு சில மாதங்களாகும். இதனால் ஜோதாவிற்கு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் என்னுடைய நிலை? நீங்கள் ஜோதா வேகத்தின் காதலில் இவ்வளவு மூழ்கிவிட்டீர்களா? அவருக்காக என்னிடம் யாசகம் கேட்டு வந்திருக்கிறீர்கள். ஹிந்துஸ்தானின் ஷெகன்ஷாவாக இருந்தால் என்ன? இந்த உலகத்தின் ஷெகன்ஷாவை என்னிடம் வந்து கேட்டாலும் சரி, என் குழந்தையை நான் தர மாட்டேன்.
நமது நட்பின் அடிப்படையில் கேட்டால், ஒரு தோழன் தனது தோழியின் பிணத்திற்கு பதிலாக இந்த குழந்தையை கேட்டால், அதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் எனது குசைனை என்னிடமிருந்து பிரித்து விட்டால் நான் உயிருடனே இருக்க மாட்டேன் சொல்லால், நான் நிச்சயம் உயிருடன் இருக்க மாட்டேன். இவன் நிச்சயமாக எனக்கு மட்டுமே சொந்தம். இவன் என்னுடைய மகன். இவனை யாருக்கும் தரமாட்டேன், நான் யாருக்கும் தரமாட்டேன். இன்னும் எவ்வளவு நேரமாகும் பார்மன்? தாயே, ஆமேரிலிருந்து இதுவரை வந்து விட்டோம், சற்று பொறுமை காக்கலாமே. நான் என் பொறுமையை இழந்து விட்டேன். என் பேர குழந்தைகளை உடனே பார்க்க வேண்டும். தங்கள் எதிர்பார்ப்பு விரைவிலேயே பூர்த்தியாகிவிடும். அதன் பிறகு தங்கள் பேரர்களுடன் நிம்மதியாக விளையாடுங்கள். வாருங்கள். எது வேண்டுமானாலும் வேண்டாம் என்று கூறுங்களானால் எனக்காக நீங்கள் இதை வைத்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். தினமும் ஒரு முறையாவது உங்களை பார்க்கவில்லை என்றால் எனக்கு அன்றைய நாள் கடக்காது ஜோதா பேகம். ஷென்ஷாவுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஆமீரிலிருந்து ராஜா பார்மல் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ஷெயின்ஷா, மன்னித்து விடுங்கள். பேரப்பிள்ளைகளை காணும் ஆவலை எங்களால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. எனவேதான் நாங்கள் தகவல் அறிவிக்காமல் வந்துவிட்டோம். ஜோதா, நான் உனக்கு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பரிசுகளை ஏற்றுக்கொள். என்ன விஷயம் ஜோதா? ஏன் பரிசுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய்? நீங்கள் இருவரும் ஏன் என்னை இவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஜோதா, பகவானின் விக்கிரகத்தை ஏன் மூடி வைத்திருக்கிறாய்? வேண்டாம் தந்தையாரே, அந்த திரையை விலக்காதீர்கள். எனக்கு அந்த சிலையை பார்க்க விருப்பம் இல்லை. ஷெஹன்ஷா, அப்படி என்ன நடந்தது? ராஜா அவர்களே, ஜோதா பேகத்திற்கு பிறந்த இரு குழந்தைகளில் ஒன்று அல்லாவிடம் சென்று விட்டது.